हाई फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नाम वीडियो ये पी पाकना पैरामीटर अड्जस्टमेंट पाकपो ओके नम्बर मैनुअल यूजर इंटरफेस मैनुअल ट्रैकिंग ऑटो ट्रैकिंग कैमरा कैलकुलेशन पड़े नाम पाटोम नहीं वीडियोसा पाक नम्बर चैनल प्ले लिस्ट पड़ी मैच मोन और प्ले लिस्ट ओकेवा इनकी वह कैलकुलेशन पड़ा एपी वो नम्बर डीवियशन एपी फैन पड़े देन वो पैरामीटर अड्जस्टमेंट कंप्लीटा पाकल ओकेवा इनकी वीडियो को मैं नम्बर चेनल सब्सक्राइब पड़ा मरकाम सब्सक्राइब पड़े बेल बटन प्रेस पड़ो इनकी वीडियो को इतनी पैरामीटर अड्जस्टमेंट पी पाक नम्बर कैलकुलेशन वो आलरे पाटो पाती आलरे ना ट्रैक पड़ पॉइंट्स ट्रैक पड़ी एंत वीडियो वो आलरे ना पटर नहीं वीडियोसा पाक मरकाम पातरें ओके पाती आलरे ना ट्रैक पड़ी ए नान ओके कैलकुलेशन पड़े डिवियशन वैल्यू पाती 0.796 डिवियशन वैल्यू कुछ कुछ डिवियशन डिवियशन एपी चेक पड़े उत्त पाइंट करक्टा मिस्मैचा चेक पड़ोना यदो पाइंट सेलेक्ट पे जूम पड़ी पाती ग्रीन कलर लाइन इत वो 3D पॉइंट नो 3D पॉइंट को पांग वो 3D पॉइंट सो रेड कलर वो 2D पॉइंट ये पाती ग्रीन कलर रेडल रेड ग्रीन कलर मट मिस्मैचा कुछ वे मेरी ओकेवा सो इतना डिवियशन वैल्यूसूँ இங்க பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளிய போதுல இதுதான் வந்து டிவியேஷன் வேல்யூஸ்னு சொல்வாங்க ஓகே சோ இத எப்படி நம்ம இது ரிடூஸ் பண்ணாதான் நம்மளோட ரிசல்ட் வந்து கரெக்டா இருக்கும் ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் லென்ஸ்க்கு போயிரணும் லென்ஸ் இங்க பாராமீட்டர் அட்ரிபியூட் எடிட்ல பாத்தீங்கன்னா லென்ஸ்னு ஒன்னு இருக்கும் லென்ஸ்க்கு போயிருங்க லென்ஸ்க்கு போய் இப்ப மேஜரா வந்து நீங்க இங்க கேமரா கால்குலேஷன்ஸ்ல இருந்து எது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணனும்னா ஃபோக்கல் லெந்த் ஃபிலிம் ஆஸ்பெக்ட் பிக்சல் ஆஸ்பெக்ட் லென்ஸ் டிஸ்டார்ஷன் இதெல்லாம் தான் வந்து மேஜரான எலமெண்ட்ஸ் நம்மளோட இதில் கேமரா கால்குலேஷன்ஸில் ஓகேவா ஃபோக்கல் லென்த்துனா ஃபோக்கல் லென்த்தும் இங்கே ஃபிலிம் பேக் வித் ஃபிலிம் பேக் இருக்குல்ல இது ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறது இன்டர்லிங்க் ஆன மாதிரி தான் இருக்கும் ஃபோக்கல் லென்த்தும் சரி ஃபிலிம் பேக்கும் சரி ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஃபோக்கல் லென்த் தான் மேஜரான ஒரு கேமராக்கே வந்து என்ன சொல்கிறது ஒரு கேமராவோட லென்த் தான் முக்கியம் அந்த கேமராட லென்ஸில் ஃபோக்கல் லென்த் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை டிஃபைன் பண்ணி தான் நம்ம கேமராவில் ஐ மீன் நம்மளோட ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20mm கேமரானா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒய்ட் ஆங்கிளில் இருக்கும் அதுவே கொஞ்சம் எம்எம் இன்க்ரீஸ் ஆக அதோட நிதி ரேஷியோ குறையும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஷூட் பண்ண கேமராவில் வந்து ஒரு 50mm கேமரா நீங்கள் வந்து 20mm கேமரா எடுத்திங்கன்னா நீங்கள் இங்கே வச்சுக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலே வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து தப்பாகலாம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபோக்கல் லென்த்து தான் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து 30 ஃபோக்கல் லென்த் இருக்குது டிவியேஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா 0.796 இருக்கா இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான் 35mm வைக்கிறேன் நான் 35mm வைக்கிறேன் வச்சுட்டு திரும்ப நான் கால்குலேஷன் கொடுக்குறேன் சாரி 35 தானே கொடுத்தேன் 35 கொடுத்ததுக்கு இறங்கி போயிடுச்சு 35mm கால்குலேட் ஆல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிவியேஷன் வேல்யூ இன்னும் குறைஞ்சிருக்கு 0.7 இருந்தது இப்போ 0.6 வந்துருக்கு ஸோ நம்மளோட இந்த ஆக்சுவல் ஷாட்டோட கேமரா பார்த்தீங்கன்னா 35mm மேலே தான் இருக்கும் ஃபைன் ஓகேவா பட் இதே மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு இதுவும் மேலே கீழேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல அதுக்கு தான் வந்து பேராமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஈக்குவலைசரில் இங்கே விண்டோவில் போனீங்கன்னா பேராமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ இருக்கும் பேராமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் விண்டோ இருக்குல்ல கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் இது ஓகேவா இது ஃபைன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவியேஷன் வே கிராஃப் மாதிரி ஒன்று பார்க்கறதுக்கு ஒன்று இருக்கும் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நம்ம என்னென்ன பேராமீட்டர் ஆட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் இந்த விண்டோவில் தான் வரும் நான் இங்கேயே ஓப்பன் பண்ணிடுறேன் பேராமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஷீட் எஸ் ஓகே ஃபைன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நம்ம ஃபோக்கல் லென்த் இப்போ டிஃபால்ட்டாக எப்படி வந்து நம்ம ஒரு பேராமீட்டர் ஒவ்வொரு பேராமீட்டரையும் வந்து இதில் ஆட் பண்ணோன்னா இப்போ ஃபோக்கல் லென்த்தை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபோக்கல் லென்த்தில் ஃபிக்ஸ்டுன்னு இருக்குல்ல அதில் போயிட்டு அட்ஜஸ்டன்ஸ் மாற்றினீங்கன்னா ஆட் ஆயிரும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டன் ஐக்கான்ஸ் இருக்குல்ல
அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பேராமீட்டரும் நமக்கு ஆட் ஆயிரும். என்னென்ன பேராமீட்டர் வேணுமோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா போயிடும், ஆட் ஆயிரும். இல்லை திரும்ப வேணான்னு சொன்னீங்கன்னா இங்கே நீங்கள் ரிமூவ் கொடுத்துக்கலாம், அப்படிலாம் டைரெக்டாக இங்கே கூட நீங்கள் அன்டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எதாவது ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா ஃபோக்கல் லென்த் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஃபோக்கல் லென்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ரேஞ்சுன்னு இருக்குல்ல, ரே ஃபைனு ஒய்டு கஸ்டம். ஃபஸ்ட்டு ஒய்டுனா என்னன்னா, நம்ம இப்போ ஒரு நம்மளோட கரண்ட் பேராமீட்டர் கரண்ட் ஃபோக்கல் லென்த் பார்த்திங்கன்னா 35 mm இருக்கா, இப்போ ஒய்டில் கொடுத்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் எப்படி செட் ஆகுனா ஃப்ரம் 5 to 100 அந்த ஒய்டு ரேஞ்ச் ஒய்டு எம்எம் அந்த ஒய்டு ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகிரும். 5 mm 100 mm வரைக்கும் இதோட கால்குலேஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஃபைனல் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 35 mm ப்ளஸ் 10% 38.50 அதே மாதிரி மைனஸ் 10% 31.500 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து கால்குலேஷன்ஸ் நடக்கும் ஃபைனில் இருக்கும்போது. கஸ்டம்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் செட் பண்ணிக்கலாம், எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் நீங்கள் கஸ்டம் செட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம ஃபைனலே வச்சிடலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒய்ட் ஆங்கிள் ஷார்ட்டும் கிடையாது, ஸோ நான் ஃபைனலே இருக்கட்டும். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கும், ப்ரூட் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும், அடாப்டிவ்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸ்னு என்னென்னா, இப்போ நம்ம கால்குலேஷன்ஸ் நடக்குது இல்லை, ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிடலாம். எப்படி கால்குலேஷன் பண்ணோம்னா, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, என்னென்ன செட்டிங் பண்ணுமோ செட் பண்ணிட்டு இங்கே அட்ஜஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா 0.69 இருக்குது, இதில் வந்து 0.6976 இருக்குது, 0.6953 வந்திருக்கு. ஓகே, இப்போ இதில் இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும், ஒய் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த ஒய் ஆக்சிஸ் எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டிவியேஷன் வேல்யூ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நம்மளோட ஃபோக்கல் லென்த் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ வந்து எங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு மினிமம் வேல்யூ. அதாவது இந்த இடத்துல டிவியேஷன்ஸ் வேல்யூ 0.693 வந்து ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 0.35.1842 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிராஃபில் வந்து இங்கே என்ன எடுத்தமோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது. நம்ம டிவியேஷன் வேல்யூன்னா கொஞ்சம் நம்ம இன்னும் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி மீன் டிவியேஷன் மேக்ஸிமம் இங்கே ஆட்டோவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவே டிஃபால்ட்டாக இந்த ரேஞ்சில் செட் பண்ணிக்கும். நம்ம இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் திரும்ப கால்குலேட் பண்ணுங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் இன்விட்டின் இருக்கிற சாம்பிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே மட்டும் நீங்கள் ஆட்டோவிலே கொடுத்துட்டு இப்போ வந்து என்னென்னா நம்மளோட இன்னும் கொஞ்சம் நம்ம அக்யூரிசி உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இங்கே சாம்பிள்ஸ் இருக்குல்ல, சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் 50 samples கொடுத்துக்கலாம். அதாவது இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கஸ்டமில் கொடுத்துக்குறேன், 30 mm 40 mm வரைக்கும் நம்ம கால்குலேட் கொடுக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ 50 samplesன்னு கொடுத்தனா என்ன ஆகுனா, இப்போது இதில் கரெக்டாக வராது, ஏன்னா மேக்ஸ் அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. இப்போ 50 samplesன்னு கொடுத்தோம்னா எப்படி வரும்னா, 5 mm தான். ஆ ஓகே ஃபைன். இப்போ 50 samplesன்னு இருக்கும்போது எப்படி கால்குலேட் ஆகும்னா, 5 mm 10 mm சாம்பிள்ஸ் வந்து அப்படி பிரிச்சுக்கும், 5 mm 10 mm 15 mm 20 mm இந்த ரெண்டு வேல்யூ வந்து இந்த ரெண்டு வேல்யூக்கு உள்ளே இருக்க 50 இது எப்படி, இப்போ 100 வந்து 50 டிவைட் பண்ணால் எத்தனை வரும், 5 தானே வரும் தெரியலையே, ரொம்ப மோசமாக இருக்குது மேத்தமெட்டிக்ஸ். 20 வருது, சாரி 50 100 டிவைடட் பை 50. ஐயோ சரி, அது ஏதோ ஒன்றுங்க. சரி கரெக்டாக தான் இப்போ 2-2 போகும். 20 samples இருக்கும்போது டிஃபால்ட் 20 samples இருக்கும்போது தான் வந்து என்ன ஆகுன்னா 5-5 வரும். கரெக்டு தான், 100 டிவைடட் பை 20 பார்த்தீங்கன்னா 5-5. ஓகே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியா இருக்கும்னா 5, 10, 15 இந்த மாதிரி வரும், 20 samplesாக இருக்கும்போது. புரியுதல் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ 100 வந்து நம்ம 20 பிரித்தோம்னா ஏற்ற எத்தனை வேல்யூஸ் வரும், அதுதான் இது. ஓகேவா? ஸோ அது 15 கொடுக்கும்போது 2-2 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதுக்கு நம்ம இந்த கஸ்டம் ரேஞ்ச் கொடுக்க வேணாம், நம்ம ஃபைன் ரேஞ்சிலே எடுத்துக்கலாம். இந்த ரேஞ்சிலே எடுத்துகிட்டு சாம்பிள்ஸ் வந்து நான் எத்தனை கொடுத்துக்கிறேன், 50 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 50 கொடுத்துட்டு இப்போ திரும்ப நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உள்ளே இருக்கிற இன்னும் சாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுதான் ஆகும் ஃபைன். இப்போ ஓகே, இப்போ ஃபைன்னா எப்படி இது எப்படி இந்த ரேஞ்ச் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு தெரியுது, சாம்பிள்ஸ்னால் என்னன்னு தெரியுது, இன் பிட்வீன் இருக்கிற சாம்பிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியுது. நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் அடாப்டிவ் ரெண்டு இருக்குது. ப்ரூட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு இப்போ பார்த்துட்டோம், நம்ம டிஃபால்ட்டாக இந்த எத்தனை சாம்பிள்ஸ் வேணுமோ அத்தனை சாம்பிள்ஸ் கொடுக்கலாம். பட் அடாப்டிவ்ங்கும் போது என்ன ஆகும், இப்போ அடாப்டிவ் நான் கொடுக்குறேன் பாருங்கள், இப்போ இந்த ரேஞ்ச் செட்டாக இருக்குல்ல, 3.15, 3.87 இதில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் வேல்யூ 0.67 கீழே இருக்குது, 0.1 மேலே இருக்குது. அடாப்டிவில் கொடுக்கும்போது என்ன ஆகுனா நம்மளால் சாம்பிள்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ நீ அட்ஜஸ்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஞ்ச் வந்து அதுவே செட் பண்ணிக்கும். நான் கிளியர் கொடுத்துட்றேன், இப்போ அடாப்டிவில் கொடுக்குறேன் பாருங்கள்,
நீ எத்தனை சாம்பிள்ஸ் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் பண்ணி சாம்பிள்ஸ் எடுத்துக்கும். இது இவ்வளோ சாம்பிள்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவே டிஃபைன் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அதனால் டைம் ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ நேரம் ஆச்சு, அடாப்டர் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ சாம்பிள்ஸ் அதுவே எடுத்துனால கால்குலேஷன்ஸ் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேவா? சரி ஓகே. இப்போ சிங்கிள் ஃபோக்கல் லென்த்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் பேராமீட்டர் இந்த மாதிரி ஓகே ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பேராமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா கால்குலேஷன்ஸில் போய்ட்டு கால்குலேட் ஆல் டைம் ஸ்கேட்ச் கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து இங்கே கேமராக்கு வரும், டிவியேஷன் ப்ரௌசருக்கு இங்கே வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூ இங்கே இருக்கும், பட் ஆனால் இங்கே வராது நமக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இது ஒன்று. இப்போ ஃபோக்கல் லென்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆஸ்பெக்ட். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக ஒன்று தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒன்று தான் இருக்கும், ரொம்பலாம் வெரியாகாது. இது அனமாஃபிக் லென்ஸு இல்லை ஒயிட் ஆங்கிள் லென்ஸு வேறு ஏதாவது 35mm அந்த மாதிரி போகும்போது தான் கொஞ்சம் வெரியாகும். பட் ஓகேவா, நீங்கள் பிக்சல் ஆஸ்பெக்ட் சேஞ்ச் பண்ணாதீங்க, ரொம்பலாம் சேஞ்ச் பண்ணாதீங்க, ஏதோ ஒரு சில நேரத்தில் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். பட் பிக்சல் ஆஸ்பெக்ட் அப்படியே இருக்கட்டும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணலாம், நம்ம ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணோம், அட்ஜஸ்ட் கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ லென்ஸ் டிஸ்டர்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் இந்த லைட்டாக இருக்கிற டீவியேஷன்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். லென்ஸ் டிஸ்டர்ஷனில் இங்கே டிகிரி 2 இருக்குல்ல, இது கொடுத்து அட்ஜஸ்ட் கொடுத்துருங்க. அட்ஜஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிஸ் இருக்கும், ரெண்டு ஆக்சிஸ்லையுமே எனேபிள் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா நிதக என்ன சொல்கிறது ஃபோக்கல் லென்த்துக்கு, அதே மாதிரி இந்த இசட் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் லென்ஸ் டிஸ்டர்ஷனுக்கு. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இப்போ கவ மாதிரி வந்துருக்கு பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான். இப்போ அதில் வந்து நீங்கள் சாம்பிள்ஸ் இத்தனை சாம்பிள்ஸ் க்ரியேட் ஆகிருக்கல, உங்களுக்கு ஏதாவது சாம்பிள்ஸ் வேணும்னா அந்த சாம்பிள்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணாவே அதோட சாம்பிள்ஸோட டிவியேஷன்ஸ் வேல்யூ என்னான்னு சொல்லிட்டு காமிக்கும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது, இதில் வந்து இப்படி வச்சுக்கலாம். லென்ஸ் டிஸ்டர்ஷன் வந்து எந்த இப்போ என்ன லென்ஸ் டிஸ்டர்ஷன் வந்துக்கிட்டால் 0.0095 இந்த வேல்யூவில் வந்து பாயிண்ட் டிவியேஷன் வந்து இன்னும் குறைஞ்சிருக்கு. நம்ம இன்னும் வேணால் கூட நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஆட்டோவே இருக்கட்டும். ஓகே, நம்ம சாம்பிள்ஸ் என்ன கொடுக்கலான்னா கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம். 30 சாம்பிள்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனால் சாம்பிள்ஸ் நீங்கள் மேனுவலாக கொடுக்கும்போது என்னன்னா ஒவ்வொரு டைமுமே கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் பார்க்கறது டைம் அதிகமாக தான் ஆகும். ஓகேவா? பட் ஆனால் நம்ம லென்ஸ் டிஸ்டர்ஷனுக்கு ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது, அது கொடுத்தோம்னா தான் நமக்கு இஷ்யூஸ் வருது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தேவையில்ல, கிளியர் கொடுத்துடலாம். இப்போ ஃபைன், இப்போ பார்த்தீங்கன்னா 35 தான் நமக்கு கரெக்டான வேல்யூ வந்துச்சு. ஸோ 35 இருக்கட்டும், 35 பாயிண்ட்ஸ். ஓகே, 35 இருக்கட்டும். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா கால்குலேட் கொடுத்துட்டோம். இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த டிவியேஷன்ஸ்லாம் லைட்டாக கொஞ்சம் டிவியேஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா நமக்கு என்ன கேமராவில் வந்து டிஸ்டர்ஷன் நம்ம லென்ஸில் எதுவும் டிஸ்டர்ஷன் வேல்யூ நம்ம ஏன்னா எடுக்கலை. ஸோ நம்ம அதை மட்டும் தனியாக நம்ம கால்குலேஷன் பண்ணிடலாம். பேராமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ எதுக்கு ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, சிம்பிளாக ஃபோக்கல் லென்த் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை ரிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லென்ஸ் அட்ஜஸ்டேஷன் பண்ணுங்கள். அதுலேயும் இன்னும் வரல, கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் டிவியேஷன்ஸ் வேலையாக கொஞ்சம் அதில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிலிம் ஆக்ஸ்பர்ட்டோ இல்லை பிக்சல் ஆக்ஸ்பர்ட்டோ போகலாம். பிக்சல் ஆக்ஸ்பர்ட் வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டி வைங்க. ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் பிக்சல் ஆஸ்பெக்டோட வேல்யூலாம் அதுக்கு ரொம்பலாம் நம்ம ஒரு அனமாஃபிக் ஷார்ட்டு இருக்குது, ஷார்ட்டை பொறுத்து தான் வந்து நீங்கள் பிக்சல் ஆஸ்பெக்டில் வந்து நீங்கள் கை வைக்கணும். கொஞ்சம் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம இது கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். அடாப்டிலே கொடுத்துட்றேன், ஃபைன் வேணாம், ஒயர் ரேஞ்சே இருக்கட்டும். டிவியேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆகுது, ஸோ வேணாம். பாயிண்ட் 69 இருக்குது, 0.664 வந்துருக்கு இப்போ. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு கால்குலேஷன்ஸ் கால்குலேட் ஆல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் யூஸ் த ரிசல்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸ் டிஸ்டர்ஷன் வந்து கேமராவில் பார்த்தீங்கன்னா 0.0117 இருக்குது. நீங்கள் இது மட்டும் நீங்கள் மேனுவலாக லென்ஸ் டிஸ்டர்ஷன்
அப்ளை பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் லென்ஸ் டிஸ்டர்ஷன் கிட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லென்ஸ் டிஸ்டர்ஷனாக என்ன, எதுக்காக அது யூஸ் ஆகுது, எப்படி வந்து நம்ம அதை கால்குலேட் பண்ணுறது, ஆன்செட்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் நிறைய டீப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஃபிலிமில் ஃபோக்கல் லென்த் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணாமல் இப்போ நீங்கள் எதாவது ஷார்ட் ஷூட் பண்ணுறீங்கன்னா அதோட ஃபோக்கல் லென்த் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சுனாவே பிரச்சனை இல்லை, சிம்பிளாக முடிஞ்சிடும் நம்மளோட ஒர்க். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம், டிவிஷன் வேலையை பார்த்தீங்கன்னா 0.664 இருக்குது. ஓகே, ஸோ டைம் ரொம்ப நான் போயிட்டுருக்கு, ஸோ நான் சிம்பிளாக முடிச்சிடறேன். ஓகேவா? இப்போ ஃபைன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்ட்ரக்ஷன் வேலையை அப்ளை பண்ணிட்டோம், ஆனால் அது வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணல, கால்குலேட் பண்ணிட்டோம் பட் நம்ம ஃபுட் வியூவரில் வந்து அப்ளை பண்ணல. அதை அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3D டிஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிங்கன்னா கிட்ட வந்துடும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டீனா நம்ம இன்னும் கொஞ்சம் நான் ஃபைன் டியூன் பண்ணோன்னா ஃபுல்லாக எக்ஸாக்டாக நமக்கு மேட்ச் ஆயிடும். பட்டு உங்களுக்கு கான்செப்ட் என்னென்னு புரிய வைக்கிறது தான் நான் சொல்கிறேன் நான் டிஃபைன் பண்ணணும்னா பண்ணிகிட்டே போகலாம், நல்லா அக்யூரேட்டாக வர வரைக்கும் பண்ணிகிட்டே போகலாம். பட் ரொம்பலாம் வேணாம், இப்போ கான்செப்ட் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுல, எதுக்காக வந்து பேராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டிவியேஷன்ஸ் வேலையை குறைக்கிறோம், சிம்பிள் இதுதான் கான்செப்ட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேராமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் அப் கண்ட்ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் இருக்குது, எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபிலிமோட மேட்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் மறுபடியும் டீப்பாக பார்க்கலாம் வர ப்ரோ வீடியோஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.